நல்லாசியுடன் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு அரசு அலுவலக ஒன்றியத்தினுடைய நூற்றாண்டு விழாவும் கோவை மாவட்டத்தினுடைய மாநாட்டிற்கு தகுதியோடும் சிறப்போடும் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற அருமை அண்ணன் இலா முரளி அவர்களை மற்றும் ஏனைய மாவட்ட நிர்வாகிகளை எழுச்சியோடு சிறப்புரையாற்ற வந்திருக்கின்ற பாசமிகு ஆற்றல் அரசு மாநில தலைவர் அவர்களை மற்றும் இங்கே அமர்ந்திருக்கின்ற மாவட்ட நிர்வாகிகளை அனைத்து இணைப்பு சங்க நிர்வாகிகளை உங்கள் அனைவருக்கும் ஆரம்ப காலகட்டத்தில் நான் சாதாரண ஒரு தினக்கூலி பணியாளராக இருந்து தமிழ்நாடு பொதுப்பணித்துறை களப்பணியாளர் சங்கத்தினுடைய மாநில தலைவர் பொறுப்பிலிருந்து இணைப்பு சங்கமாக தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியம் தான் என்னை ஆளாகிய என்பதை மறந்துவிட முடியாது. எந்த காலகட்டத்திலும் தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியம்தான் நம்முடைய அரசு அலுவலருடைய பாதுகாப்பு அரண் என்பது தாங்கள் எல்லோரும் நன்கு அறிந்ததே. அந்த விஷயத்தில் கூட நாங்களும் கடினப்பட்ட இருந்த காலகட்டத்தில் தினக்கூலி பணியாளராக அதிகாரிகளை கூட பார்க்க இயலாத ஒரு சூழலில் மதிப்புக்குரிய செயலாளர் அவர்களை பார்க்க வைத்த அந்த அங்கீகாரம் பெற்ற முழுக்க முழுக்க அங்கீகாரம் பெற்ற சங்கம் இணைப்பு எங்களை இணைத்து அரவணைத்த சங்கம் தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியம்தான். இந்த இடத்துல நான் பேசியாகணும், ஏன்னா சில பிறகுகள்னு சொன்னாங்க, அது உண்மைதான். சும்மா சங்கத்தை வந்து வேடிக்கை பார்த்துட்டு பிறந்துட்டு போயிடலாம், எவனாலும் பேசிதான். இது ஏன்னா சும்மா வந்தோம், நான் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தேன்னா நீ இருந்துட்டே போ, என்ன செயல்பட்டேன்னு எனக்கு தெரியாது. அந்த மாவட்டத்தில் புதுசாக இருந்தாலும் ஒவ்வொன்றையும் நாங்கள் இன்ச்சிஞ்சா நாங்கள் அனுபவிச்சார்கள். முரளி அண்ணனை பொறுத்தவரை சாதாரணமாக தினக்கூலி பணியாளராக இருந்து அந்த கஷ்டத்தை உணர்ந்தவர் தான் முரளி அண்ணன் அவர்கள். இன்னைக்கு சாதாரணமாக ஒன்றும் மாவட்ட தலைவர் ஆகல. ஆகையால் எங்களை பொறுத்தமட்டும் கடைநிலை மாவட்டத்திலிருந்து நான் வந்திருக்கேன், கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து. தற்போது கோவை மாவட்டத்தில் தான் பணிபுரிகின்றேன். இருந்தாலும் கூட கடை மாவட்டம் வரைக்கும் நம்முடைய சங்கத்தை எவனும் பிரிக்கவும் முடியாது, பிரிச்சு ஓடவும் முடியாது என்பதை இந்த நேரத்திலே கூறிக்கொண்டு மதிப்புடைய மாநில தலைவர் அவர்களுக்கு என்றென்றும் நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்று கூறி எனக்கு இந்த கோவை மாவட்டத்தில் தணிக்கையாளர் பொறுப்பை தந்து வைக்கும், சிறப்பாக செயல்படுவேன் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.